ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிகளின் கந்தசாமி. டிஎன்டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் இது. அதாவது இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம இதை கொடுத்துட்ருக்கு. நிச்சயம் இதில் ஒரு நமக்கு ஒரு மார்க் நமக்கு எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய உலோகவியல் அப்படிங்கிற டைட்டிலில் கண்டிப்பாக நமக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம இது முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டாபிக் நம்ம படிக்கும் பொழுது எதை படித்தா போதும், எல்லாத்தையுமே நம்ம படிக்கணுமான அவசியமெல்லாம் இல்லை. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும், அதுதான் நமக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படும். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம தனியாக எழுதி அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருந்தாலே போதும் நமக்கு. ஸோ அதனால் எப்படி தான் இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த உலோகவியல் அப்படிங்கிற டைட்டில்ஸ் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் பாருங்களேன். மனித உடலில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் இதில் கொடுத்துருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, உலோகங்கள் அப்படின்னால உங்களுக்கு தெரியும், உலோகங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த இரும்பு, பித்தளை, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த உலோகங்கள் மனித உடலுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது, ஆனால் கண்டிப்பாக தேவைப்படுது. என்னென்ன இரும்பு தேவைப்படுது, சோடியம் தேவைப்படுது, இதெல்லாமே வந்து பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரி உலோகங்கள் எத்தனையுமே நமக்கு தேவைப்படுது. நாம் நினச்சிட்ருப்போம் இந்த விட்டமின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு உடலுக்கு தேவைப்படுது, மனித உடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். கண்டிப்பாக கிடையாது. இது என்ன சொல்கிறது, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, இதெல்லாமே மனித உடலுக்கு தேவையான முக்கியமான உலோகங்கள் தான். ஸோ இது மனித உடலுக்கும் தேவைப்படும்ங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை ஃபஸ்ட் நம்ம எடுத்துகிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கனிமங்கள்னா என்ன, தாதுனா என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். தாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பூமியில் கிடைக்க எல்லா உலோகங்களும் நமக்கு பூமியில் கிடைக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது தாது அப்படிங்கிறது சிக்கனமாக நமக்கு கிடைக்கிது. சிக்கனமாக கிடைக்கிது அப்படின்னா, இப்போ வந்து பூமியை வந்து பூமிக்குள்ளே வந்து இப்போ ஒன்று தங்கம் வெட்டி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது டைரெக்டாகவே தங்கம் கிடைக்கிதா? இதில் வந்து 10 பவுன் இந்த கிடைக்கும், இது 20 பவுன் கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து கலந்துருக்கும், மண் அதில் கலந்துருக்கும், அந்த மண்ணில் இருந்து தான் அதை பிரித்து எடுப்பாங்க சரிங்களா. இப்போது ஒரு இடத்துல தங்கம் கிடைக்கிது, அந்த தங்கம் கிடைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மண், இவ்வளோ தூரம் ஒரு கூடை அளவுக்கு மண் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மண்ணை பிரித்து தங்கத்தை தனியாக பிரித்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 2 பவுன் கிடைக்கிது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 பக்கம் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தோண்டி எடுக்கிறதுக்காக செய்யப்பட்ட செலவுகள் வந்து 70,000-80,000 இருந்தது நீங்க புரியுங்களா. 70,000-80,000 இருந்தது அப்படின்னா அதை தோண்டி எடுக்கல என்ன புரியாச்சுனோ. ஸோ இந்த மாதிரி அதுவே ஒரு 10,000-20,000 செலவாகுது அதை தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போது 60,000-70,000 கிடைக்கிற ஒரு பொருள் ஒரு 10-20 செலவு பண்ணால் ஒன்றும் தப்பில்லை, ஒரு 30-40,000 லாபம் கிடைக்குது. இப்படி லாபத்தின் நோக்கமாக அந்த பொருளை வெட்டி எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம தாதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். கனிமங்கள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இதே மெசேஜ் தான் பட் ஆனால் செலவு அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதாவது சிக்கனமாக பெரிய அளவில் பிரிச்செடுக்க முடியக்கூடிய அந்த பொருளை வந்து தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம வசதி தன்மை தான். அந்த வகையில் இந்த இடத்துல பாருங்கள், களிமண், பாக்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கொடுத்துருக்கோங்களா. இது எதுக்காக அப்படின்னா, அலுமினியத்தினுடைய தாது பொருட்கள் இது தான். அலுமினியத்தினுடைய தாது பொருட்கள் பாக்சைட்லேருந்து அலுமினியத்தை எடுக்கிறாங்க. களிமண்லேருந்தும் அலுமினியம் எடுக்கலாம், பட் களிமண்லேருந்து எடுக்கிறது வந்து செலவு அதிகம் சரிங்களா. அதனால் களிமண்ணும் பாக்சைடும் அலுமினியுடைய கனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், கனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் பாக்சைடு அப்படிங்கிறது தாது, அதாவது அலுமினியத்துடைய தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் முக்கியமான பாயிண்ட்ஸாக காங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புரியுமா. காம்பு அப்படின்றது தாது கூலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உலோகத்தை பிரித்து எடுக்கிறப்ப இந்த ஏற்கனவே உள்ளுக்குள்ள அந்த கசடுகள் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது மண், பாறை துகள்கள், அப்புறம் இந்த மாசுக்கள், இந்த தூசி இதெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இதை தான் வந்து காங்கு அல்லது தாது கூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது நமக்கு டைட்டில் கொடுத்துருக்குற ஒரு நேம், அதனால் இதையும் மெயில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இலக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது காங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த காங்கு வந்து தாது கூட இருக்கக்கூடிய அந்த மாசுக்களை வந்து என்ன சொல்கிறது, உருக்கி அது வந்து தனியாக பிரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உயவு பொருளாக, ஒரு எரிபொருளாக, அதாவது ஒரு சேர்மமாக மாற்றி அதை வந்து நீக்கிறது உதவக்கூடிய ஒரு இலக்கி, இலகி அதை பிரித்து கொடுப்பது அப்படின்னு சொல்கிறது தான் இலக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து இது சம்மந்தமாக நம்ம இலக்கி அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் இதுதான். ஸோ நம்ம இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்துக்கூடிய விஷயம் வந்து மனித உடலில் பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். தாதுனா என்ன, கனிமங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்து தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தாதுக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுண்ணாம்புக்கள் கோயம்புத்தூரில் நம்ம கிடைக்கிது. சுண்ணாம்புக்கள்ங்கிறது கோயம்புத்தூருக்கு சுண்ணாம்புக்களுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, கோயம்புத்தூர் அப்படின்னால பருத்தி உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் வந்து பருத்தி ஒயிட் கலர் கிடைக்கிது, வெள்ளக்கல். இது எதுக்காக கலர் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, சுண்ணாம்பு வெள்ளக்கல் வெள்ளை கலரில் இருக்குது, பருத்தி வெள்ளை கலர் கிடைக்கிது, அப்போ வெள்ளை கலரெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்குது, அப்போ ஒயிட் எல்லாம் கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓ, அதுக்காக தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ கோவை ஒயிட், சுண்ணாம்பாகட்டும் பருத்தி ஆகட்டும் ஓகே. இப்போது சுண்ணாம்புக்கள் கோயம்புத்தூரில் மட்டும் கிடையாது, கடலூரில், திண்டுக்கல் இங்கே எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஏன் அந்த கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அப்படின்னா, அங்கே வந்து ரொம்ப கூலிங்கான ஏரியாங்க, அதனால நான் சொல்ல வந்தேன். ஸோ அதெல்லையா நல்லா சுண்ணாம்புகள் கிடைக்கும், அதுக்காக சொன்னாங்க. சரி, ஜிப்சத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன ஜிப்சத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, திருச்சி அதிகமாக, திருச்சி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஜிப்சம் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டைட்டேனிய கனிமங்கள், டைட்டேனிய கனிமங்கள்னு சொல்லிட்டு இது வந்து கன்னியாகுமரியில்
சரிங்களா? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பக்கம் சவுத் சைடில் பூராமே வந்துட்டு இதுதான் நமக்கு கிடைக்கும். என்ன சொல்கிறது, டைட்டானிய கனிமங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். குரோமைட் இது வந்து கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி பகுதிகளில் நமக்கு கிடைக்கும். மேக்னடைட் அப்படிங்கிறது சேலம், தருமபுரி இந்த சைடில் நம்ம ஏரியா பக்கம், இங்கே நாம் இருக்கிற ஏரியா பக்கம், கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி இதையெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது மேக்னடைட் கிடைக்கும்னு சொல்லலாம். கோயம்புத்தூரில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, பட் சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, ஈரோடு இந்த பகுதியிலலாம் மேக்னடைட் அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டங்ஸ்டன், மதுரை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து டங்ஸ்டன் நமக்கு அதிகமாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ இது இந்த ஒரு டேபிள் காலத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும், முக்கியமானது நமக்கு. அடுத்து உலோகத்தினுடைய பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்டைட்டில் நமக்கு அதில் கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில். திடநிலையில் மேக்ஸிமம் உலோகங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா திடநிலையில் தான் இருக்கும், ரொம்ப திக்காத திடநிலையில் தான் ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். எக்ஸப்ட் எதாவது மெர்குரி, காலியம் தவிர இது வந்து லிக்யூடாக தான் நமக்கு கிடைக்கும், லிக்யூடம் கேஸாகவும் நமக்கு கிடைக்கும். மெர்குரி, காலியம் வந்து திடநிலையில் இருக்காது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சொல்லலாம். அடுத்து கடினத்தன்மை, வலிமை, அதாவது மேக்ஸிமம் உலோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹார்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் வலிமையாகவும் இருக்கும், ஆனால் சோடியம் பொட்டாசியம் தவிர, ஏன்னா இதை வந்து கத்தியால் வெட்டலாம் அந்தளவுக்கு இருக்கும். சோடியம் பொட்டாசியத்தை வந்து கத்தியாலே வெட்டலாம், இரும்பு கத்தியால் வெட்ட முடியுமா, அதை இது பண்ணி வெட்டலாம், என்ன சொல்கிறது, நம்ம அதை ஹீட் பண்ணி அதை ஒரு செஞ்சூடாக வந்ததுக்கப்புறம் அதை கத்தியால் கூட அப்படியே வச்சு இது பண்ணலாம். பட் ஆனால் நார்மலாக ஒரு இரும்பு எடுத்து கத்தியால் வெட்ட முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சோடியம் பொட்டாசியம் இது வந்து வெட்ட முடியும். அடுத்து உருகுநிலை, கொதிநிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல படிப்போம். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, வழக்கமாக உலோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு இதுக்கு உருகுநிலை இருக்குது, சரிங்களா? அதிகமான உருகுநிலை கொண்டது மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது நமக்கு, கொதிநிலை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உருகுநிலை இதெல்லாம் இருக்குது. பட் காலியம், மெர்குரி இதுக்கு மட்டும் வந்து மெர்குரி, சோடியம், பொட்டாசியத்துக்கு வந்து உருகுநிலை அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். உருகுநிலைங்கிறது நார்மலாகவே எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான், பட் இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸப்டாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அலுமினியத்தை பற்றின முழு தகவல் நம்ம இதில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அலுமினியத்தில் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அலுமினியுடைய முழு தாதுக்கள் என்ன சொல்கிறோம். ஆக்சுவலி அலுமினியத்துக்குன்னு ஒரு சில ஸ்பெஷல் இருக்குது, பூமியிலேயே அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தனிம், ஒரு உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பூமியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய செகண்ட் பிளேஸில் இரும்பு இருக்குது. உலக அளவில் பூமியில் அதிகமாக கிடைக்கிற உலோகம் வந்து எது அப்படின்னா நம்ம அலுமினியம் சொல்லுவோம். அடுத்து அதிகமாக கிடைக்கிறது எது அப்படின்னா இரும்பு வந்து சொல்லுவாங்க. சரி, அப்போது அலுமினியத்துடைய தாதுக்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குது. பாக்ஸைட், கிரையோலைட், கோரண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே வந்து அலுமினியத்தினுடைய தாதுக்கள் தான். இதை வந்து Al2O3 இல்லைங்களா, Al2 அலுமினியம், Al2O3 2SiO சிலிக்கான் இருக்கக்கூடிய அந்த 2SiO2 நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ஸோ புள்ளி வச்சு இதில் கொடுத்துரும் 2H2O நீர் இதில் இருக்கும். இது வந்து பாக்ஸைடுடைய அந்த மூலக்கூறு வாய்ப்பு சொல்லுவோம். கிரையோலைட் இதுவும் அதேமாதிரி தான், அதாவது Al3 அப்புறம் இன்னொன்று ALF6 சொல்லுவோம், 6 ALF6 சரிங்களா? இது வந்து கிரியோலைட்டினுடைய அந்த இதை நம்ம சொல்லலாம். கோரண்டம் Al2O3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோரண்டமும் இதனுடைய தாதுக்கள், அலுமினியத்துடைய தாதுக்கள் நம்ம சொல்லப்போம். இதனுடைய வேதிப்பண்புகள் என்ன, காற்றுடன் எந்த அளவுக்கு இது வேதிவினை புரியும் அப்படிங்கிறது, உலர்ந்த காற்று அப்படின்னு சொல்லி நம்ம இதில் போடுறோம் இல்லைங்களா. அதாவது இதனுடைய வேதி இதில் அலுமினியம் பிரிச்செடுக்கிறத வந்து ரெண்டு ஸ்டெப்பு பிரிச்செடுப்பாங்க, அது வந்து நான் உங்களுக்கு தனியாக சொல்லலாம், ஏன்னா பூமியிலேருந்து தனியாக எடுத்து இது பண்ணுறது இல்லை. அது வந்து ரெண்டு ஸ்டெப்பு பண்ணுவோம், ஒன்று வந்து பேயர் முறை, பேயர் முறை ஒன்று சொல்லுவாங்க, பேயர் முறை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னொன்று வந்து ஹால் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹால் முறை அது அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பேயர் முறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியத்தை அலுமினாவாக, பாக்சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த பாக்சைடு வந்து அலுமினாவாக மாற்றம் செய்யப்படுது. அலுமினா அதை மட்டும் மேலே வச்சுக்காங்க, சரிங்களா? அலுமினாவாக மாற்றம் செய்யக்கூடியது பேயர் முறை. அந்த ஹால் முறை அப்படின்னா அலுமினாவை மின்னாற்பகுத்தல் மூலமாக ஒடுக்கம் செய்கிறது வந்து ஹால் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு முறை வந்து அலுமினியத்தை பிரிச்செடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மெயினில் வச்சுக்கணும். இதை வந்து இன்னும் மேலும் மின்னாறுபகுத்தல் முறை அது இதுன்னு சொல்லி நிறையா பண்ணுவாங்க, சரிங்களா? வீழ்படிவு அது இதனால நிறையா இருக்குது, இல்லை சம்திங் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஏன்னா ஒரு உலோகத்தை வந்து பூமியிலேருந்து வெட்டி எடுத்து அதை தனியாக பிரித்து கொடுக்குறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து உலைகளில் போட்டு அதை இலக்கியெல்லாம் சேர்ந்து அது இதெல்லாம் கலந்த நிறைய ரியாக்ஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு, வேதிவினைகள் புரிஞ்சுது. கடைசியாக தான் நமக்கு அந்த பொருள் கிடைக்கிது. இப்போ அலுமினியம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அப்படி அந்த லெவலில் தான் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு சில பண்புகள்லாம் இருக்குது, வேதிப்பண்புகள், இயற்பண்புகள் இதெல்லாம் நமக்கு இருக்குது, நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ காற்றுன்னு இது எந்த அளவுக்கு வினை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த உலர்ந்த காற்றுடன் அலுமினியம் வினை புரியாது, உலர்ந்த காற்றுடன் அலுமினியம் வேதி வினை புரியாது. ஆனால் 800°C வெப்பநிலையில் வந்து அலுமினியம் வந்து காற்றோட வினை புரிஞ்சு அலுமினியம் ஆக்சைடு மற்றும் நைட்ரைடுகளையும் கொடுக்கும், நைட்ரைடுகளையும் கொடுக்கும், சரிங்களா? 800°C வெப்பநிலை இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. 800°C வெப்பநிலையில்
அலுமினியம் ஆக்சைடு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, நீருடன் வினை, இதில் நீர் இதில் எந்தளவுக்கு அலுமினியம் தண்ணியில் எந்தளவுக்கு வினை புரியும்னா கண்டிப்பாக புரியாது. தண்ணி நீருடன் அலுமினியம் வினை புரியாது. பட் நீராவியுடன் செஞ்சூடேற்றிய அலுமினியம், சரிங்களா, செஞ்சூடேற்றிய அலுமினியம் இது என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வினை புரிஞ்சு அலுமினியம் ஆக்சைடு ஹைட்ரஜன் இதையெல்லாம் உருவாக்கும். அலுமினியம் ஆக்சைடு ஹைட்ரஜனை வந்து உருவாக்கக்கூடியது, ஹைட்ரஜன் இது கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன முக்கியமான விஷயம். அமிலங்களுடன் வினை பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸிமம் இந்த நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு அந்த அமிலங்களுடன் வினை அப்படின்னா மூணே மூணு அமிலங்கள் தான் அதிகபட்சம் நம்ம பேசுவோம். ஒன்று ஹெச்சிசிஎல் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னு சொல்லுவோம், இன்னொன்று சல்பூரிக் அமிலம், இதை இங்கே இருக்கக்கூடிய H2SO4 சொல்லக்கூடிய சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் H2O3. இந்த மூணு அமிலங்கள் தான் வந்து ஒரு தனிமத்தினுடைய வினை புரியுதை பற்றி நம்ம அதிகபட்சம் இது தான் நம்ம படிப்போம். சரிங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த HCl தான் நீர்த்த மற்றும் ஹடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து அலுமினியத்துடன் வினை புரிஞ்சு என்ன பண்ணுவோம்னா H2 வாயு, அதாவது ஹைட்ரஜன் வாயு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நம்ம வச்சுக்கணும். சரிங்களா, நீர்த்த மற்றும் ஹடர் HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து அலுமினியத்துடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகிறது அப்படிங்கிறது இந்த லைனோட ஃபுல் ஃபார்மேட், இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீர்த்த சல்பூரிக் அமிலம், நீர்த்த சல்பூரிக் அமிலம் வந்து H2SO4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சல்பூரிக் அமிலம் வந்து ஹைட்ரஜன் வாயு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். நீர்த்த அதாவது லிக்யூடாக இருக்கிறது. அடர் சல்பூரிக் அமிலம் அதாவது ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய அடர் சல்பூரிக் அமிலம் வந்து சல்பர் டை ஆக்சைடு வினை புரிஞ்சு வாயு, அதாவது சல்பர் டை ஆக்சைடு வாயுவும் கொடுக்கும். அலுமினியத்துடைய வினை புரிந்து இந்த ரியாக்ஷனை கொடுக்கும் விளைபொருள் இதாக நமக்கு கிடைக்கும், சல்பர் டை ஆக்சைடு கிடைக்கும். சரிங்களா, இது ஒன்று வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அலுமினியத்துடன் வினை புரிவதில்லை. நைட்ரிக் அமிலத்துடன் நீர்த்த இது வந்து லிக்யூடாகவும் சரி அடர் லெவலில் இருந்தாலும் சரி அலுமினியம் வந்து நைட்ரிக் அமிலத்துடன் வினை புரியாது. இந்த ஒரு மூணு விஷயத்தை மட்டும் மேலே வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி அலுமினியத்துடைய என்னென்ன யூசேஜ் பயன்கள் என்ன, அலுமினியம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி நம்ம இதில் பார்த்துக்கலாம். வரிசையாக என்ன சொல்கிறது, வீட்டு பாத்திரங்கள் செய்கிறதுக்கு, அதே மாதிரி மின் கம்பி, இது இங்கே இருக்கக்கூடிய இதுதான் மின் கம்பி செய்கிறதுக்கு. மேக்ஸிமம் ஒயர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் சீக்கிரம் வந்து எலக்ட்ரிக்கை கடத்தும், அதாவது கரண்ட்டை வந்து கடத்தும். விமானம் மற்றும் தொழில் இயந்திர பாகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, மிஷினரி ஐட்டங்கள்ஸ் வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ங்களில் மேக்ஸிமம், ஏன்னா வெயிட்லெஸ் அதிகம் வெயிட் அதிகம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த அலுமினியம் பயன்படுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவல். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதே டைட்டில் தாமிரம். இப்போ நம்ம இதில் இந்த சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அலுமினியம் தெரிஞ்சுக்குவோம், தாமிரம் தெரிஞ்சுக்குவோம், இரும்பு தெரிஞ்சுக்குவோம். இந்த மூணு இந்த டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து உலோக கலவைகள் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கோம். சரி, இப்போ தாமிரம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன், குப்ரம் அப்படின்ற ஒரு பேர் வந்து எதுக்காக சொல்லப்படுதுன்னா ரோமனியர்கள் வந்து தாமிரத்தை குப்ரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு தீவு, அதுக்காக தான் இந்த பேர் கொடுத்துருக்காங்க. சைப்ரஸ் அப்படிங்கிற தீவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ இதனுடைய தாதுக்கள் என்ன, தாமிரத்தினுடைய தாதுக்கள் வந்து காப்பர் பைரைட், குப்ரைட் அல்லது ரூபி காப்பர் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் காப்பர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுமே வந்து இது சொல்லுவோம். சியூ காப்பர் குப்ரைட் வந்து சியூ எஃப்இ இல்லைங்களா, எஸ்ஓ S2 CuFe S2 அப்படின்னு சொல்லக்கூடியது காப்பர் குப்ரைட்டினுடைய பைரைட்டினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. குப்ரைட்டுக்கு அதே மாதிரி தான் CU2O அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த குப்ரைட்டினுடைய இது. அதே மாதிரி CU2S அப்படிங்கிறது காப்பர் கிளான்ஸினுடைய அந்த மூலக்கூறு வாய்ப்பு. தனியாக எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எவ்வளோ இருந்தாலும் தாமிரத்தினுடைய அந்த என்ன சொல்கிறது தாது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காப்பர் பைரைட் தான், தாமிரத்தினுடைய தாது வந்து முக்கிய தாது காப்பர் பைரைட் தான். சரிங்களா, சரி தாமிரத்துடைய இயற்பண்புகள் நிறையா சொல்லலாம். இதனுடைய உருகுநிலை வந்து நம்ம நிறையா சொல்ல என்ன சொல்கிறது 1356 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த உருகுநிலை, தாமிரத்துடைய உருகுநிலை. இது வந்து இயற்பியல் பண்புகளில் நம்ம பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு தாமிரத்துடைய வேதியியல் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வேதிப்பண்புகள், காற்றுடனும் ஈரப்பதத்துடனும் இது வினை புரியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். காற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தாமிரம் CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஈரப்பதத்துடன் வினை புரிஞ்சு என்ன சொல்கிறது பச்சை நிற காப்பர் கார்பனேட் வந்து படலத்தை அந்த பாத்திரத்து மேலே படி வைக்கும். இப்போது செம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு செம்பு அண்டா இருக்குது, அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் காற்றுல வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அது மேலே வந்து ஒரு பச்சை நிறத்துக்கு நிறங்கூடிய ஒரு இது வந்து மேலே லிக்விடு பதவி அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து காற்றுடன் வினை புரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காற்று ஈரப்பதத்துடன் வினை புரியுது. இப்போ காற்றுல வந்து ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஈரப்பதத்துடன் வினை புரிஞ்சு எதாவது சொல்லும் சாட்டாக தாமிரம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் CO2 கார்பன் டை ஆக்சைடு மற்றும் என்ன சொல்கிறது ஈரப்பதத்துடன் வினை புரிந்து பச்சை நிற காப்பர் கார்பனேட் படலத்தை உருவாக்கும், பச்சை நிற காப்பர் கார்பனேட். சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது மட்டும் மெயின் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. ஸோ தாமிரத்தோட ஃபஸ்ட் இது நமக்கு எக்ஸாம்பிளுக்கு விஷயம் காட்டலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாமிரம் CO2 மற்றும் ஈரப்பதத்துடன் வினை புரிந்து என்ன ரியாக்ஷனை தரும், என்ன டேஸை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம் க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லிங்களா. அப்புறம் அடுத்து வெப்பத்துடன் வினை CuO அப்படிங்கிறது குப்ரிக் ஆக்சைடு CuO, அதாவது CuO அப்படின்னா குப்ரிக் ஆக்சைடு. இது வந்து கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது, பிளாக், கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய CuO. அதே மாதிரி குப்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது, இது கருப்பு இது சிவப்பு, சரிங்களா. ஸோ இதில் என்ன வெப்பத்துடன் வினை அப்படின்னா, இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ வேறு வேறு வெப்பநிலை, ஒரே ஹீட்டில் மட்டும் கிடையாது, வேறு வேறு வெப்பநிலையில் வந்துட்டு இந்த தாமிரம் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு வேறு வேறு, அதாவது இந்த மாதிரி கருப்பு கலர்லையும் சிவப்பு கலர்லையும் மாறிடும், குப்ரிக் ஆக்சைடாகவும் குப்ரஸ் ஆக்சைடாகவும் மாறிடும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல வர ஒரு விஷயம், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அமிலங்களுடன் வினை அப்படின்னா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 அமிலங்கள் மட்டும்தான் மேக்ஸிமம் நம்ம இதில் இருப்போம். என்ன அப்படின்னா HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HTSO4 சல்ஃபியூரிக் அமிலமும், HNO3 நைட்ரிக் அமிலத்தை நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே இருக்கிறதுல நீர்த்த HCl மற்றும் H2SO4 இது வந்து வினை புரியாது, இதோட அமிலங்களுடன் இந்த அமிலத்துடன் இது தாமிரம் வினை புரியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் காற்றே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதுங்களா, காற்று இல்லாத சூழ்நிலை நீர்த்த HCl அதே சமயத்தில் H2SO4 இதெல்லாம் வந்து அமிலங்களுடன் வினை புரிஞ்சு இந்த அமிலங்களுடன் வந்து வினை புரியாதுங்கிற மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், வினை புரியாது மேக்ஸிமம், இது வந்து வினை புரியாது, தனிமங்கள் வந்து இந்த வெறும் காற்றுல வினை புரியாது, அதோட ஒன்று நீராக இருக்கணும் இல்லை ஒன்று ஹீட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளில் தான் வந்து வினை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வினை புரியாதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் காற்றின் முன்னிலையில் அமிலத்தில் கரைகின்றது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டையும் மைண்டில் வச்சுக்கலாம், சரியா. நீர்த்த HNO3 அதாவது நைட்ரிக் அமிலம்னு சொல்லக்கூடிய நீர்த்த HNO3யுடன் இந்த என்ன சொல்கிறது வினை புரிஞ்சு நைட்ரிக் ஆக்சைடு வந்து அந்த வாயு வந்து வெளிவிட்டுரும், சரிங்களா. நைட்ரிக் ஆக்சைடு நீர்த்த HNO3 நைட்ரிக் அமிலத்துடன் சேர்ந்து, அதாவது தாமிரம் நீர்த்த HNO3யுடன் வினை புரிந்து நைட்ரிக் ஆக்சைடு வாயு வந்து வெளியிடும் அப்படின்றது ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தாமிரம் குளோரினுடன் வினை புரிந்து, இது எதுக்காக நம்ம சொல்கிறது அப்படின்னா, காமிரம் அதாவது காமிரம் தாமிரம் என்ன அப்படின்னா குளோரின் கூட வினை புரிஞ்சு அதாவது காப்பர் குளோரைடை தருது, காப்பர் குளோரைடை தருகிறது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த காப்பருடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மின் கம்பிகள் செய்கிறதுக்கு, இப்போ எலக்ட்ரிக் ஒயர்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒயரெல்லாம் உள்ளே பிரித்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அலுமினியத்தில் இருக்கும் இல்லை செம்புள் இருக்கும், ஏன்னா இது வந்து சீக்கிரம் கரண்ட்டை கடத்தும், சரிங்களா. அதனால் மின் கம்பிகள் செய்வதற்கு காப்பர் பயன்படுகிறது. கலோரிமீட்டர், சரிங்களா, இது வந்து நம்ம ஆய்வகங்களையும் மற்ற எல்லா இதுலையும் நம்ம வச்சுக்கலாம். மின்கம்பி மின் உபகரணங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுவது இந்த தாமிரம் நம்ம சொல்லுவோம். கலோரிமீட்டர் அதே சமயத்தில் இதில் பாத்திரங்கள் நாணயங்கள் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க, சரிங்களா. கலோரிமீட்டர் நாணயங்கள் பாத்திரங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு மின் மூலம் பூசுறதுக்கும் பயன்படுவாங்க. தங்கம் வெள்ளியுடன் கலந்து உலோக கலவையாக செஞ்சு அதை நாணயங்கள் அப்புறம் அணிகலன்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. தங்கத்தோடு பார்த்திங்கன்னா செம்பு கலந்து தான் 22 கேரட் தங்கமாக கொடுப்பான், 24 கேரட் தங்கத்தை வந்து டைரெக்டாக ஒரு அணிகள்லாம் பயன்படுத்த முடியாது. ஸோ அதில் 2 கேரட் வந்து செம்புவை கலந்து தான் அதை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி தங்கம் வெள்ளி இதோட கலந்து பல பொருட்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த செம்பு பயன்படுதுன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இரும்பு, இரும்புடைய தாதுக்கள் வந்து நம்ம சொல்லுவோம் ஹேமண்ட்ரைட் மேக்னடைட் இரும்பு பைரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இது மூணு இந்த இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அலுமினியத்துக்கு அடுத்ததாக பூமியில் கிடைக்கக்கூடிய ஒரு உலோகம் இது அப்படின்னா இரும்பு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. மிக அதிக அளவில் கிடைக்கக்கூடியது இரும்போட தாதுக்கள் நம்ம சொல்லியிருப்போம். எஃப்இனாலே இரும்பு இல்லைங்களா, Fe2Fe2O3 இது வந்து ஹேமனைட்டினுடைய அந்த மூலக்கூறு வகைப்பாடு. மேக்னடைட்டினுடைய மூலக்கூறு வந்து Fe3O4 அப்படின்னு சொல்லுவோம், Fe3O4 இங்கிருந்து O4 போட்டால் அது மேக்னடைட். அப்புறம் Fe2S2 அப்படிங்கிறது வந்து இரும்பு பைரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரு சில வேதி பண்புகள் இருக்குது, அதாவது என்ன சொல்கிறதுன்னா காற்றுல வந்து இரும்பு ஆக்சைடு அதாவது எப்படின்னா காற்றுடன் வினை புரிந்து, அதாவது இரும்பு காற்றுடன் வினை அதாவது சூடாத்துறப்ப சூடாட்டும் போது காற்று வந்து இரும்பு காற்றுடன் சூடாத்தும் பொழுது வினை புரிஞ்சு இரும்பு ஆக்சைடு வெளியே வருது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். காற்றுடன் இரும்பு ஆக்சைடு கிடைக்கிது, இது மட்டும் வச்சுக்கலாம். ஈரக்காற்றுடன் வினை புரியறதுனால தான் நமக்கு துருப்பிடித்தல் நிகழ்ச்சி நமக்கு கிடைக்கிது நடக்குது, சரிங்களா. ஈரக்காற்றுடன் வினை புரிந்து இரும்பு ஆனது ஈரக்காற்றுடன் வினை புரிந்து பழுப்பு நிற சூடேற்றிய ஒரு ஃபெர்ரிக் ஆக்சைடை வந்து உருவாக்குது, இதை தான் வந்து துரு அப்படின்னு சொல்கிறது துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நீராவியுடன் வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேக்னடிக் ஆக்சைடு எதுக்காக இதை சொல்லப்படுது அப்படின்னா,
நீரார் இரும்பானது செஞ்சுடேட்டிய இரும்பு மேலே, இது வந்து ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. செஞ்சுடேட்டி அதாவது இரும்பு காய்ச்சிங் அப்படின்னு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது செஞ்சூடாக வரும், சரிங்களா, சிவப்பாக வந்துடும். ஸோ செஞ்சுடேட்டிய இரும்பின் மீது நீராவியை பாய்ச்சும் பொழுது மேக்னெட்டிக் ஆக்சைடு கிடைக்கிறது. இது எக்ஸாம்ல ஏற்கனவே கேட்ட ஒரு க்வெஸ்சன். ஸோ இப்படியாக தான் நமக்கு இன்றைக்கி கேள்விகள் வரும். இது நமக்கு முக்கியமானது, ஓகேங்களா. நீராவி மேக்னெட்டிக் ஆக்சைடு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அடுத்து வந்து இது குளோரினுடன் வினைபுரியுது. எப்படி இது குளோரினுடன் வினைபுரியுது? இரும்பானது வந்து எப்படி குளோரின் அப்படின்னா, குளோரின் கூட சேர்ந்து ஃபெரிக் குளோரைடு கிடைக்கிறது. இரும்பு குளோரின் இது ரெண்டும் சேர்ந்து ஃபெரிக் குளோரைடு கிடைக்கிறது. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மெயின்லி வச்சுக்கணும். அமிலங்களுடன் வினை, நேற்று ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் H2SO4 அப்படின்னு சல்ஃபியூரிக் அமிலம் இது சேர்ந்து என்ன சொல்கிறது, இந்த அமிலங்களுடன் சேர்ந்து என்னென்னா இரும்பு வினைப்பிருந்து H2 ஹைட்ரஜன் வாயு கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். நீர்த்த நைட்ரிக் அமிலம் அமிலத்துடன் வினைப்பிருந்து ஃபெரஸ் நைட்ரேட் கிடைக்கிறது. இது மட்டும் வச்சுக்கலாம். இரும்பினுடைய வகைகள் மற்றும் அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இரும்புனுடைய அந்த ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கார்பனை பொறுத்து தான் வந்து அது இரும்புனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ப்பு இரும்பு கேஸ்டாயின்னு சொல்லக்கூடிய இதை வந்து என்ன சொல்லணும்னா 2%லேருந்து 4.5% கார்பன் அதில் கலந்துருந்தது அப்படின்னா அதை வார்ப்பிரும்புன்னு நம்ம சொல்லலாம். எதுக்காக இது யூஸ் ஆகுது? இந்த வார்ப்பிரும்பால் நமக்கு என்ன யூஸஸ் அப்படின்னா ஸ்டவ்வு, அப்புறம் இரும்பு வேலிகள் செய்கிறதுக்கு, நிறைய அந்த கழிவுநீர் குழாய்கள், அப்புறம் ரேடியேட்டர்கள், கழிவுநீர் தொட்டிகள், இந்த சாக்கடை மூடிகள் இருக்கு பாருங்கள், கழிவுநீர் சாக்கடை மூடிகள், இதெல்லாம் வந்து செய்கிறதுக்காக இந்த கேஸ்டயன் அதாவது வார்ப்பிரும்பு நமக்கு பயன்படுது. அதில் வந்து என்ன அப்படின்னா அந்த 2-4.5% கார்பன் அதில் கிடைக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு எக்கு, எக்கில் வந்து பார்த்திங்கன்னா 0.25%லேருந்து 2% கார்பன் கிடைக்கிறது. இது கட்டிட கட்டுமானங்கள், டிவி கோபுரங்கள், அதே மாதிரி எந்திரங்கள், சில மிஷின் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் உலோக கலவைகள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் இந்த எக்கு பயன்படுது. தேன் இரும்பு ராட்டையன் சொல்லக்கூடியது, சாரி தேன் இரும்பு அப்படின்னு சொல்கிறது 0.25% கார்பன். இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த கம்பிச்சுருள், நங்கூரம் கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நங்கூரங்கள் இருக்குது பாருங்கள், அதை செய்யறதுக்கு பயன்படுது. மின்காந்தங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இது வந்து இரும்பினுடைய பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகே. அடுத்து வந்து உலோக கலவைகள் தான், இதுதான் லாஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு ஏரியா. இதில் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும், எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வரும். என்ன அப்படின்னா ரசக்கலவை, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் சேர்ந்தது வந்து உலோக கலவைகள் நம்ம சொல்கிறோம், சரிங்களா. தெரிஞ்சிச்சுன்னா ரசக்கலவை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா, ரசக்கலவைங்கிறது வந்து இந்த பாதரசத்து கூட சேர்ந்து சேர்ந்த உலோகம் சேர்ந்த ஒரு கலவை, பாதரசத்துக்குடன் உலோகம் சேர்ந்த ஒரு கலவை வந்து ரசக்கலவைன்னு நம்ம சொல்லுவோம். துருப்பிடிக்காத எக்கு, அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரங்கள் செய்கிறதுக்கு துருப்பிடிக்காத எக்கு, உலோக கலவைகள் வந்து நம்ம எதுக்காக சொல்லணும்னா இரும்பு துருப்பிடிக்க, இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுன்னா. பட் ஒரு சில உலோகங்களை கலந்தோம் அப்படின்னா இந்த குரோமியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி மாங்கனீஸ், குரோமியம், மாங்கனீஸ் இதெல்லாம் வந்து கலந்துட்டோம் அப்படின்னா அந்த இரும்பினுடைய லைஃப் அதிகமாகவும் இருக்கும். எதுக்காக அப்படின்னா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல, இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக தேய்மானம் நடக்க வேண்டிய இடம் இருக்கும், அதிகமாக தேய வேண்டிய இடம் இருக்கும். பட் இந்த மாதிரி குரோமியம், மேங்கனீஸ் இந்த மாதிரி பொருள்கள்லாம் கலக்கும் பொழுது என்னாகனா அதிகம் தேயாது, துரு பிடிக்காது, புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி தேவைகளுக்காக அது கூட சில உலோகங்களை கலக்கிறதுனால இந்த உலோக கலவைகளாக நம்ம இதில் சொல்லுவோம். இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா இந்த துருப்பிடிக்காத இரும்பு எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த பாத்திரங்கள், வெட்டக்கூடிய வெட்டுக்கருவிகள், வாகன உதிரி பாகங்கள் எல்லாம் செய்யறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி நிக்கலும் இரும்பு கலந்த அந்த கலவை இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கம்பிகள், விமான உதிரி பாகங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுது, இதை நம்ம படிக்கலாங்கள. அடுத்து அலுமினிய கலவை, அலுமினியம் நம்ம எடுத்துனாலும் நமக்கு நல்லாவே தெரியும், டியூரலுமினியம் விமான ஸ்பேர் பார்ட்ஸ் செய்கிறதுக்கு, விமானத்துடைய அந்த பாகங்கள், ப்ரெஷர் குக்கரெல்லாம் வந்து இதனால் இதில் செய்கிறது டியூரலுமின்னு சொல்கிறது. மெக்னாலியம் அப்படிங்கிறது விமான பாகத்துடைய அந்த ஸ்பேர் பார்ட்ஸ், விமான பாகத்துடைய பாகங்கள், அதே சமயத்தில் அறிவியல் உபகரணங்கள் செய்கிறதுக்கும் மெக்னாலியம் பயன்படுது. காப்பர் கலவை, தாமிரத்தினுடைய கலவையாக பித்தளை நம்ம சொல்லுவோம். இந்த பித்தளை பாத்திரம் வந்து நம்ம அந்த காலத்தில் புழக்கத்தில் அதிகமாக இருந்தது, பித்தளை பித்தளை மின் இணைப்புகள், பதக்கங்கள் செய்கிறதுக்கு பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள்லாம் கூட நிறைய இருக்குது நமக்கு, சரிங்களா. அதே மாதிரி வெண்கலம் எதுக்காக பயன்படுது அப்படின்னா வெண்காப்டின்னு சொல்லக்கூடிய காப்பர் டின்னு சேர்ந்த கலவையை நம்ம சொல்லுவோம். இது சிலைகள் செய்வதற்காகவும் அந்த வெண்கலம் ரொம்ப யூஸ் ஆகும் சொல்லலாம். நாணயங்கள் இதெல்லாம் வந்து நிறைய செய்யறதுக்கு பயன்படுது. அழைப்பு மணிகள் எல்லாமே வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கும், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கு. இது ஒரு கிளான்ஸ் அப்படியே வீடியோவை பார்த்துட்டு இது அப்படியே படிச்சுட்டீங்கனா போதும், ஈஸியாக ஒரு மைண்டில் செட் ஆகும், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.